வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு பூசணிக்காய் வச்சு ஒரு கிரேவி பண்ணி காமிக்கிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நான் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மட்டும் வேக வச்சு வச்சுருக்கேன். கார வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூசணிக்காய் வந்து நிறைய போடாதீங்க. இப்போ ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு போடுங்க, 1 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் போடுங்க. நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து தக்காளி 1 தக்காளி நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதைக்கி அதை மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நான் கிரேவி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும். தனியாக வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் போடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடுங்க. இது சீரகம் போடலாலும் போடலாம், சோம்பு போடலாலும் நீங்கள் சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1 கப் பட்டாணி அதை ஆட் பண்ணுவேன். 1/2 கப் பட்டாணி ஆட் பண்ணுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 பீஸ் பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் அது கூட ஆட் பண்ணுறேன் நான். ஏன்னா பூசணிக்காய் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். அதுக்காக நான் வேக வைக்காமல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சால்ட் போடுங்க. 1/2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அப்புறமா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. சீக்கிரமாக வெந்துடும் பூசணிக்காய் உங்களுக்கு. அதனால் 2 நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும். நான் வீட்டில் இருக்கிற மிளகாய் எல்லாம் மிக்ஸ் பண்ண மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். வேணுமா நீங்கள் கறி மசாலா பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் தக்காளி பேஸ்ட் அதுக்குள்ள ஆட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்கும். அதுக்காக தான் உருளைக்கிழங்கும் அதே மாதிரி நீங்கள் போட்டிங்கனாக்கா நல்லா திக்காகிடும். எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றலாம். குழம்பு வந்து நல்லா திக்காகிடும் உங்களுக்கு. பச்சை ரசம் போகிற வரைக்கும் கொஞ்சமாக கொதிக்க விடுங்க. முருங்காய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், சாதத்தோடையும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம், பூரியோடு வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா மனமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கணும். நீங்கள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு 1-2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கிரேவி ஆயிடும். நீங்கள் தண்ணி ஊற்றினாக்கா உருளைக்கிழங்கு நல்லா கிரேவி ஆயிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோட மீனோட எல்லாம் சாப்பிடுவோம். நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.